லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க, அது வந்து வச்சுருந்தா பணம் வரும். லவங்கப்பட்டை வச்சுருந்தாலே பணம் வருமா சார்? கண்டிப்பாக. நீ எல்லார் வீட்லேயும் தானே இருக்கு, எல்லாருக்கும் பணம் வரணுமே அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆக்சுவலாக வந்து மாதம் முதல் நாள் தமிழ் மாதமாக எடுத்துக்கலாம், அல்லது ஆங்கில மாதமாக எடுத்துக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து லவங்கப்பட்டையை நல்லா தூள் பண்ணி உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் நீங்கள் நிற்கணும். நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு டினாமினேஷன்ஸ், ஹையர் டினாமினேஷனாக இருக்கிற ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2000 நோட்டு கிடையாது, 500 நோட்டு தான். அப்போ அந்த 500 நோட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த லவங்கப்பட்டை பொடியை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அதை வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லை இல்லை இல்லைன்னே பேசுவாங்க, பணம் இல்லை, சில்லறை இல்லை, வீட்டில் காய்கறி இல்லை, அது இல்லை, அரிசி இல்லை, இது இல்லை. ஏன்னா எதுவுமே வந்து வாங்கணும் தான் சொல்லணும், வேணும்னு தான் சொல்லணும். யூனிவர்ஸ்ட்டு கேட்குறதே அது மாதிரி தான் கேட்கணும். அப்போ எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இது, ஐயோ என் பணம் போகுதே, என் பணம் காசாகுதே, எனக்கு போகுதே, இந்த கடங்காரன்ட்ட போய் என் காசை தொலைச்சிட்டேன், இப்படிலாம் பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. முதல்ல வந்து பணங்கிறது வந்து இது வந்து என்ன அப்படின்னா, அமேசிங்காக அது வந்து இட்ஸ் எ டெவில், ஆல்சோ இட்ஸ் எ காட். இதில் வந்து என்னென்னா, நேர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் இது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். உங்கள் வீட்டில் வந்து புலம்பல்கள் அதிகமாக இருக்கக்கூடாது, எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த வீட்டிலே யாராவது வந்து அழுதுகிட்டே இருக்கிறது, இது மாதிரியான இதெல்லாம் வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை இழக்க செய்யக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். இந்த பணத்தால் ஒரு உயிர் நல்லா இருக்கும்போது நானும் நல்லா இருப்பேன், மற்றவர்களையும் நல்லா வைத்துக்கொள்வேன் அப்படின்னு நினைக்கணும். ஐயோ நூ என்னடா இது லூசு பையன் மாதிரி வந்து ரூபா நோட்டை போட்டு வர சொல்கிறானே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. சார் வணக்கம். வணக்கம். நற்பவி. பரிகாரங்கள்னு சொல்கிறோம்ல சார், அது வந்து நம்ம கோயில் குளம் இதெல்லாம் போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வீட்டிலே பண்ணுற மாதிரி முன்னாடி மூதாதையர்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வீட்டிலே இருக்க மாதிரி பரிகாரங்கள், சில பரிகாரங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி எளிமையான பரிகாரம் நம்ம நேர் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பரிகாரத்தை வந்து மூன்று விதமாக பிரிக்கலாம். ஸ்பிரிச்சுவல் பரிகாரம், சோசியல் பரிகாரம், ப்ரொஃபஷனல் பரிகாரம் அப்படிங்கிறது மூன்று வகையாக. இப்போ கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான பரிகாரம். நம்மளுடைய வேலை சார்ந்தும் தொழில் சார்ந்தும் அப்புறம் சமூகத்தில் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சார்ந்தும் என்விரான்மெண்டல் சார்ந்தும் நிறைய விஷயங்களை நம்ம இது பண்ணலாம். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வீட்டிலையே பரிகாரம் அப்படிங்கிறது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன்லேயே எல்லா விதமான பொருட்களும் இருக்குது. லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், லவங்கப்பட்டை. அது வந்து வச்சுருந்தா பணம் வரும். லவங்கப்பட்டை வச்சுருந்தாலே பணம் வருமா சார்? கண்டிப்பாக. நீ எல்லார் வீட்லேயும் தானே இருக்குது, எல்லாருக்கும் பணம் வரணுமே அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. ஆக்சுவலாக வந்து லவங்கப்பட்டை வந்து ஆங்கிலத்தில் வந்து சினமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈர்ப்பு விதியை நீங்கள் கொஞ்சம் பின்பற்றணும். இல்லை எண்ணம் போல் வாழ்வுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க, நான் எண்ணமே வாழ்வுன்னு நான் சொல்லுவேன். நான் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். என்ன நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ அது எல்லாமே பதிவுகளாக வந்து யூனிவர்ஸில் வந்து பிரதிபலிச்சுட்டே இருக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கேள்வியையும் பதிலையும் அதுவே கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி தோன்றுறதோ ஒரு நினைப்பு தோன்றுறதோ அது எல்லாமே வந்து உங்களுடைய பிரதிபலிப்பாக தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். மாதம் முதல் நாள், அது தமிழ் மாதமாக எடுத்துக்கலாம், அல்லது ஆங்கில மாதமாக எடுத்துக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து லவங்கப்பட்டையை நல்லா தூள் பண்ணி நம்மளே தான் உட்காந்து பண்ணணும் இல்லையா? ஆமாம், மிக்சியில் மிக்சியில் அரைங்க. இல்லை மிக்சியில் யாருனாலும் சரி, செல்ஃபாக பண்ணணும். நம்ம தானே, நமக்கு தானே பணம் வேணும். ஆமாம் ஆமாம். நம்ம பையனுக்கு பணம் வேணும். ஏன் கேட்குறேன்னா, வேலைக்கு கணவர் போயிட்டு இருப்பாரு, இங்கே மனைவி உட்காந்து அதை பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை தாராளமாக பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். யாருக்காக வேண்டுமானாலும் எல்லாமே வந்து நம்ம குடும்பம் சார்ந்து தானே. சில விஷயங்கள் நம்ம வந்து பொதுவாகவே பண்ணலாம், இது எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு ராகாலாம் யமகண்டா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த லவங்கப்பட்ட பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தூள் பண்ணுங்கள். மிக்சியில் போட்டு அரைங்க, கையில் தான் போட்டு இடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, மிக்சியிலே போட்டு அரைங்க. அது நல்லா வந்து பொடி மாதிரி ஆயிரும். உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் நீங்கள் நிற்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி. ஓகே. கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு டினாமினேஷன்ஸ், ஹையர் டினாமினேஷனாக இருக்கிற ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2000 நோட்டு கிடையாது, 500 நோட்டு தான். அப்போ அந்த 500 நோட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த லவங்கப்பட்டை பொடியை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அதை வந்து இப்படி வச்சுட்டு அந்த ரூபா நோட்டில் வச்சுட்டு, ஐ எம் மணி மேக்னட், ஐ எம் பிளஸ்டு வித் மணி, இந்த மாதம் வந்து எனக்கு வந்து நிறைய செல்வ செழிப்பு வரும், என்னுடைய வருமானம் பெருகும், எனக்கு நிரந்தரமாக பணம் வரக்கூடிய பண காந்தமாகவே நான் உருவாகின்றேன் அப்படிங்கிற நல்ல அஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடியதாக இருக்கும். இதை நான் பின்பற்றுறேன். நிறைய வச்சுட்டோம், ஊதி விட்டுருங்க. ஊதி விட்டுருணும். ஊதி விட்டீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்குள்ளே இதாகும், அதுவே போதுமானது. நீங்கள் சொன்ன மாதிரி லவங்கப்பட்டை வந்து ஒரு 500 நோட்டில் வச்சு, இல்லை என்ன நோட் இருக்கோ அந்த பெரிய நோட்டில், அதாவது 500 500 பதிலாக 200 வச்சுக்கலாம், 100 கூட வச்சுக்கலாம். ஆமாம், யூ கேன் ஹாவ் எனி டினாமினேஷன். அதிகபட்ச டினாமினேஷனாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த நோட்டை வச்சுட்டு நம்ம அப்படியே அதில் பொடியை போட்டு ஊதி விட்டுறணும். ஓகே. அதாவது இதில் வந்து என்னென்னா, நேர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் இது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். உங்கள் வீட்டில் வந்து புலம்பல்கள் அதிகமாக இருக்கக்கூடாது, எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக இருக்கக்கூடாது.
இந்த வீட்டிலே யாராவது வந்து அழுதுகிட்டே இருக்கிறது இது மாதிரியான இதெல்லாம் வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை இழக்க செய்யக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லை இல்லை இல்லைன்னே பேசுவாங்க, பணம் இல்லை, சில்லறை இல்லை, வீட்டில் காய்கறி இல்லை, அது இல்லை, அரிசி இல்லை, இது இல்லை. ஏன்னா எதுவுமே வந்து வாங்கணும் தான் சொல்லணும், வேணும்னு தான் சொல்லணும், யூனிவர்ஸ்ட்டு கேட்குறதே அது மாதிரி தான் கேட்கணும். அப்போ எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இது ரிசல்ட் வில் பி ஜீரோ. இப்போ நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரி வெங்காயம் இல்லை அப்படிங்கிற கூடாது, வெங்காயம் வேணும், வெங்காயம் வாங்கணும், சிலிண்டர் தீர்ந்து போச்சுமாங்க, அது எதுக்கு அந்த வார்த்தை, சிலிண்டர் வந்து வாங்கணும், சிலிண்டர் பதிவு பண்ணுங்க, அரிசி வேணும், பணம் வேணும். இதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் சார் நிறையா. நாம் நம்ம சின்ன பிள்ளை இருக்கப்போ சொல்லுவாங்க அரிசி நிறைஞ்சிருச்சுமாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க, அரிசி பானையில் காசு வைங்க உங்களுக்கு காசு பெருகும். சிம்பிள் கான்செப்ட், லாஜிக் இது தான். அந்த உணவு எங்கே போகுது? அரிசினா எல்லாருக்கும் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, அரி ப்ளஸ் சி அப்படிங்கிறது. அரினா யார், சீனா யார், சீனா சிவன், அரினா பிரம்மன், அரினா வந்து விஷ்ணு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் அரிசி. அப்போ அதை எவ்வளோ மதிக்கணும், எவ்வளவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுவே ஒரு பக்தியான ஒரு பொருள். அதை வந்து என்றைக்கு நாம் மதிக்காமல் போகிறோமோ அன்றைக்கி தான் வந்து அரிசிக்கே திண்டாட்டம் வருது. ஒரு வீட்டில் வந்து நிறையா வந்து உணவை வந்து வீணடித்தாங்கன்னு வைங்க, அவங்க வீட்டிலலாம் பணத்துக்கு திண்டாடுவாங்க. ஒரு வீட்டில் வந்து தண்ணீரை நிறைய வீணடித்தாங்கன்னு வைங்க, அவங்க வீட்டிலலாம் பணத்துக்கு திண்டாடுவாங்க. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பொருட்கள் இருக்குது. நீங்கள் வந்து கோயில் குளத்துக்கு போய் தான் வந்து நீங்கள் வந்து கொண்டாட்டத்தையும் குதூகலத்தையும் கொண்டு வரணுன்ட்டு இல்லை, வீட்டிலேருந்தே எல்லாத்தையுமே கொண்டு வரலாம். நான் அதை பண்ணிகிட்ருக்கிறேன், என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அதை பண்ணுறாங்க. ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சா நம்ம வண்டியும் ஓடணும், அடுத்தவங்க வண்டியும் ஓடணும். அது காமெடிக்கு சொல்ல, சீரியஸாகவே சொல்கிறேன். அப்படி தான் ஒரு பொருளை எடுத்து இங்கே வச்சானாலும் அதுதானே வாஸ்துன்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துல இந்த இது இருக்கக்கூடாது, வேறு இடத்துக்கு மாற்றுங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்போ அதை நம்பும் போது இதையும் நம்ம நம்பி தான் ஆகணும். இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒன்று. நான் சொல்லி இந்த லவங்கப்பட்ட பரிகாரம் பண்ணி நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இன்னொரு விஷயமும் பண்ணலாம் நீங்கள், அதே ரூபா நோட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க, இந்த மூணே விரல், இது மூணு விரலுக்குமே வந்து ஒரு கிரகம் தான், ஒரு ஒரு விரலும் ஒரு ஒரு கிரகம் தான். இது வந்து குரு, இது வந்து சனி, இது வந்து சூரியன். இது மூணுலேயுமே லைட்டாக வந்து தண்ணியை வந்து தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பணத்தில் அதை வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க. எதை லவங்கப்பட்ட பொடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மூணு மூணையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு அந்த பணத்தில் வந்து இப்படியே நீங்கள் வைங்க. எத்தனை வாட்டி வைக்கணும் சார், கணக்கு எதுவும் இருக்கா? இல்லை, ஒன்றும் கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, உங்கள் இஷ்டம்தான். அதுக்காக அதில் ஃபுல்லாக லவங்க பொட்டையை போட்டு அந்த பணத்தையே அழிக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது, அப்புறம் பணம் செல்லாத மாதிரி ஆயிரும். லைட்டாக ஒரு சாஸ்திரத்துக்கான விஷயம்தான். லவங்க பொட்டையை பொறுத்த வரைக்கும் அது பிரமாதமாக வேலை செய்யும். வெறுமனா அந்த குச்சியே இருக்கு இல்லையா, குச்சியாக இருக்குதுல்ல, அதை கூட நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈர்ப்பு விதியாக அதனால் சரியாக பின்பற்றணும். இதை வச்சுருக்கிறதுனால எனக்கு பணம் வருங்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும். இதால் வருமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்துக்குரிய விஷயங்களுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறது புரியாது, நடக்காது, அது வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு தான். தொட்டு வைக்கிறதுனாலயே அதை நீங்கள் வைக்கிறதுனால இன்னொரு பணத்தை அது ஈர்த்து கொண்டு வரும். எங்கே சார் பர்ஸில் வச்சுக்கணுமா? நீங்கள் அந்த பணத்தை உங்கள் கல்லாப்பட்டியில் வைக்கலாம், உங்களுடைய அன்றாட இதுக்கு வச்சுக்கலாம், செலவு பண்ணக்கூடாது. அந்த ஒரு நோட்டுனாலும் அது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு பணத்தை கொண்டு வரக்கூடியது. பணம் வர வர அதை இது பண்ணுங்கள். பணம் வந்து எப்போவுமே வந்து நம்ம நோக்கி வரணும், பணத்தை நோக்கி நாம் போகவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடங்களில் பதிவு பண்ணுறது, நாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய காந்த சக்தியாக நாம் உருவாகணும். எனக்கு வந்து பணம் அப்படி தான் வருது, நான் அதை நம்புகிறேன். என்னை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அதை உணர்ந்து செயல்படுகிறார்கள். லவங்கப்பட்ட குச்சியை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும், உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும். வேற ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார், லவங்கம் இல்லாமல் வேற ஏதாவது பொருட்கள் அப்படின்னு? நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களுமே எல்லா விதத்துக்குமே நமக்கு பயன்படக்கூடியது. உதாரணமாக நான் ஏற்கனவே இது நிறையா முகநூலில் பதிவிட்டுருக்கிறேன், நிறையா சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானையில் நீங்கள் காசு வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து நிறையா வரும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அன்றாடம் வந்து சாப்பிடக்கூடிய உணவில் அந்த பணத்தோட எனர்ஜி, அந்த பணத்தோட வைப்ஸ், அந்த பணத்துடைய அத்தனை விதமான அதிர்வலைகளும் அந்த உங்களுடைய இன்டேக்கான உணவுக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணத்தை இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக நீங்கள் மாறுவீங்க. அன்றைக்கெலாம் வந்து அரிசி பானையில் வச்சவங்க தானே நாம், இன்றைக்கி தானே பேங்கு மற்ற எல்லாமே. இன்றைக்கும் வந்து டிமானிட்டேஷன் நடந்தப்போ எத்தனை பேர் வீட்டில் வந்து அரிசி பானையில் இருந்த காசெல்லாம் வந்து செல்லாமல் போய் அதுக்கப்புறம்லாம் கிடச்சிச்சு. அரிசி பானை மட்டும்ட்டு இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பில் வச்சாலும் உங்களுக்கு வரும், சக்கரை டப்பாவில் வச்சாலும் வரும். உண்மையிலே வந்து பணத்தை வழங்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சம் ஒரு வீட்டில் வந்து கிச்சனில் இருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லா வீட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து இந்த அஞ்சரைப்பட்டியில் தான் பணத்தையே வைப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் ஆண்கள் அவ்வளோவா போக மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பணத்தை சேர்க்கறதுக்கு டப்பா டப்பாவாக தான் வச்சுருக்காங்க. அரிசி பானையில் வைக்கிறது, உப்பு பானையில் வைக்கிறது, புளி பானையில் வைக்கிறது, மளிகை பானையில் வைக்கிறது, பின்னாடி இருக்கும். ஆமாம், இது அவங்களே மறந்து போயிடுவாங்க.
பிற்காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேடும்போது அந்த இடத்துல வந்து அவ்வளோ பணம் இருக்கிறத அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து நீங்கள் வாலண்டியராக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். காரணமாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே காசு வச்சா அவங்களுக்கு காசு வரும். இது புதுசாக இருக்குது சார். நீங்கள் அரிசி பானங்களை கூட நம்ம ஏற்றுக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே காசு வச்சா பணம் வரும். ஃப்ரிட்ஜுங்கிறது என்ன கிரகத்தில்? அது சனி. கூலிங்காக இருக்கிறது வந்து சனி. ஓகே. இப்போ பிள்ளைகளுக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்ச உணவுப் பொருளில் அது ஒன்று தானே? ஆமாம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஐஸ்கிரீம். ஆமாம், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே காசு வரும்னு சொல்லுவேன். இதை நீங்கள் வந்து மேனிஃபிஸ்டேஷன் பண்ணணும், அஃபர்மேஷன் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றவனுக்கு எல்லாம் காசு வந்துடுமா? அப்படி கிடையாது. அதனால் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டியூனப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் காசு வைங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஆனால் பழைய பொருட்களை வைக்கக்கூடாது. இப்போ நம்ம பழைய பொருட்களுக்கு தான் ஃப்ரிட்ஜே வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜ் வந்த பிறவே தானே நிறைய வியாதிகள் அதிகமாகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து சுபமான பொருட்களை எல்லாம் வைக்கலாம். உதாரணத்துக்கு இனிப்புகளை அதிகமாக வச்சு பாருங்கள். அது வந்து சனி சுக்கரம் காம்பினேஷனில் வரும். அது வந்து இந்த ஃப்ரீசரில் வந்து நீங்கள் காசை வச்சு பாருங்கள். ஃப்ரீசரில் காசை வைங்க. ஏன்னா ஒரு கவர் போட்டு வைங்க. அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்ட்டு வச்சு எனக்கு அது உருகிடுச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடாது. உப்பில் வைக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா அதுவும் நமக்கு உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அந்த உப்பில் வைக்கக்கூடிய பணம் அந்த பணத்தோட எனர்ஜி அந்த பணத்தோட டேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அது நம்ம உடம்பில் வந்து எல்லா இடத்துக்கும் பரவும்போது நமக்கே வந்து அந்த பணத்தின் மீதான ஒரு காதல் வரும். நம்ம பணத்தை மாறிடுவோம் கண்டிப்பாக. நீங்கள் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை இது வந்து நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறது கிடையாது. இது நான் வந்து படித்த விஷயந்தான். இது எல்லாமே வந்து நார்த் இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடியது. நார்த் இந்தியன்ஸ் மாதிரியாக ஒரு தாந்திரிக்கில் வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இதெல்லாம் நான் வந்து கட்டணம் செலுத்திய இந்த வகுப்புகள் எல்லாமே நிறைய படிச்சிருக்கிறேன். அதேமாதிரி எனக்கு தெரிந்த ஒரு நபரிடம் நான் கல்வி கற்றபோது அவரும் இதை வந்து நிறைய இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. நான் அதை பின்பற்றி எனக்கு மட்டும் சக்ஸஸ் இல்லாமல் எல்லோருக்குமே அது சக்ஸஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து நான் சொல்லி வந்து இதை வந்து உப்பு பாக்கெட்டில் வைக்கிறதும் தண்ணியில் வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அரிசி பானையில் வைக்கிறதுங்கிறத எல்லாருமே என்னை பின்பற்றக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பணம் வந்து ஃப்ளோ ஆகுது. பணம் வந்து எப்படின்னா இன்றைக்கி என்கிட்ட இருக்கும், நாளைக்கு அதையவே உங்ககிட்ட வரும், திரும்ப அது என்கிட்ட வரலாம், இன்னொருத்தர் நபர்கிட்ட போகலாம். நம்மளே வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம வந்து வெறித்தனமாக இது பண்ணால் தான் பணம் நம்மளை விட்டு போகும். பணத்தை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ என்கிட்ட இருந்து உங்களுக்கு போகுது, இல்லை ஒரு மருத்துவமனைக்கே போகுது, இல்லை ஏதோ ஒரு செலவுக்கு போகுது அப்படின்னாலும் எத்தனை பேர் ப்ளஸ் பண்ணுறாங்க? திட்டிகிட்டே கொடுப்பான். எனக்கு வந்தாலும் நான் ப்ளஸ் பண்ணுவேன், என்னை விட்டு போனாலும் நான் ப்ளஸ் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட இருந்து போகிறது எனக்கு பன்மடங்கு வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நான் அதுக்கான அஃபர்மேஷன் கொடுப்பேன், நான் அதுக்கான கட்டளையை இடுவேன். அதை வந்து நான் வந்து என்கிட்ட வந்துருங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும். என்ன மாதிரி ப்ளஸ் பண்ணுவீங்க சார்? இப்போ பணம் வர்றப்ப நம்ம எப்படி ப்ளஸ் பண்ணுவோம்? இப்போ பணம் வரும்போது ஒரு ஒற்றை வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு வந்து போதுமானது. அது உங்ககிட்டயே தான் திரும்ப வந்துடும். நீங்கள் எவ்வளோ பணம் உங்களை விட்டு போனாலும் சரி. ஸ்ரீம் ப்ரீஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே போதும். ஸ்ரீம் ப்ரீஸ். ஸ்ரீம் SHREEMBRIZEE. ஸ்ரீம் ப்ரீஸ் 528 அப்படின்னு சொன்னாலும் போதும். இன்னொரு நம்பர் கூட இருக்குது 7108. இது வந்து நீங்கள் இன்கமிங்க்கும் பண்ணிக்கலாம், அவுட்கோயிங்க்கும் பண்ணலாம். அவுட்கோயிங்கிறது உங்களை விட்டு போகிற பணம், இன்கமிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய பணம். இப்போ எனக்கு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பணம் கிரெடிட் ஆகுதுன்னு வைங்களேன், நான் உடனே இமீடியட்டாக ஸ்ரீம் ப்ரீஸ் 528 சொல்லுவேன், இல்லை 7108 அப்படிங்கிறத சொல்லுவேன். என்னை விட்டு இன்னொரு நபருக்கு செல்கின்றது என்றாலும் அதையும் நான் வந்து அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதே நான் ஸ்ரீம் ப்ரீஸ் 528 போட்டு தான் வந்து அனுப்பியவே வைப்பேன். 7108 போட்டு தான் அனுப்பியவே வைப்பேன். அது ஜிபேலேயே அப்படி தான் இருக்கும். அப்போ அது ப்ளஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அவங்களுக்கு போகிறதும் பன்மடங்கு பெருகணும்னு நினைக்கணும். நம்ம எனக்கு வர்றது மட்டும்தான் பன்மடங்கு பெருகணும்னு நினைக்கக்கூடாது. என்னிடமிருந்து போகக்கூடிய எல்லா சிங்கிள் பெண்ணி கூட ஒத்த ரூபாய் கூட ஒரு நல்ல காரியத்திற்காக போக வேண்டும். இப்போ நமக்கு தான் மருத்துவமனைக்கு போகிறது வந்து சங்கடம், ஆனால் மருத்துவமனையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதுதானே இன்கம் சோர்ஸ். உண்மைதான் சார், உண்மைதான். ஒரு பிணை இருக்கக்கூடியவருக்கு போகிறது ஒரு இடுகாட்டுக்கு போகுது அப்படின்னா நமக்கு தான் சங்கடம், ஆனால் அவர்களுக்கு அதுதானே தொழில். அதை நம்ம கர்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. கர்சிங் இந்த சென்ஸ் வந்து ஐயோ என் பணம் போகுதே, என் பணம் லாஸ் ஆகுதே, எனக்கு போகுதே, இந்த கடங்காரன்ட்ட போய் என் காசை தொலைச்சிட்டேன், இப்படிலாம் பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. முதல்ல வந்து பணங்கிறது வந்து இது வந்து என்ன அப்படின்னா அமேசிங்காக அது வந்து இட்ஸ் எ டெவில் ஆல்சோ இட்ஸ் எ காட். நீங்கள் டெவில் ஆக்குறதும் நீங்கள் தான், அதை காடாக உருவாக்குறதும் நீங்கள் தான். அதை மகாலட்சுமியாக நினச்சிங்கன்னா மகாலட்சுமியாக இருக்கும். அதை நீங்கள் சைத்தானாக நினச்சா அது உங்களையே போட்டு பார்க்கக்கூடிய விஷயங்களே எல்லாவற்றையுமே அது செய்து விடும். அதுதான் வந்து பணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. இது வந்து ஈர்ப்பு விதிங்கிறது ரொம்ப சிம்பிளாக ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தங்கள் கட்டளை என் பாக்கியம்னு பிரபஞ்சம் வந்து செய்கிறதுக்கு காத்திருக்கும். உதாரணமாக நான் வந்து இன்னும் சில விஷயங்களை சொல்லணுன்னா, நீங்கள்
ரோட்டில் போகிறீங்க, கீழே பணம் கிடந்தால் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? கீழே பணம் கிடந்தால் எடுப்பாங்களே, யாருனாலும் அந்த யாருனாலும் எடுப்போம். ஆனால் அதில் ஒரு பயம் இருக்கும்ல, அவன் பத்துருவானா இவன் பத்துருவானா, அதாயிருமோ இதாயிருமோ, எடுக்கலாமா வேணாமா, சில நேரம் எவனா மந்திரிச்சு போட்டிருப்பானா, இல்லை ஏதாவது கந்திருஷ்டியாயிருமா அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸே போகக்கூடாது. சரி ஓகே, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், என்றைக்காவது நீங்கள் வந்து பணத்தை வந்து தெரிஞ்சே வந்து அப்படி வந்து போட்டுட்டு போயிருக்கீங்களா? இல்லை தெரிஞ்சு போட மாட்டோம். ஏன் கீழே கடந்தால் எடுக்கிறீங்க? ஆமாம். நீங்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இல்லை தெரிஞ்சு விழுக்கு, அது இல்லை நம்ம போட்டோம்னா தெரிஞ்சு போடுங்கன்னு சொல்கிறேன். ஏன் விழுகுது? தெரிஞ்சே போடுங்க, அது திரும்ப பன்மடங்கு வரும். கீழே கடந்தால் எடுக்கிறோம், நமக்கான இது அது யாருக்கான பணமோ தெரியாது, ஆனால் எடுக்கலாமா வேணாமானா எடுக்கலாம், தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னும் ஒருபடி சொல்லணும்னா, ஒரு 100 ரூபா வருதுன்னா அந்த 100 ரூபாயோட சேர்த்து நீங்கள் ஒரு 50 ரூபாயை போட்டு கூட யாருக்காவது வந்து உணவுப் பொட்டலங்களையோ அல்லது தான தர்மங்களையோ நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் 150 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மடங்காக வந்து 1500 ரூபா கூட வரும். இதுதான் ஈர்ப்பு விதியில் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அதே போல் நீங்கள் ரோட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து பணம் வந்து இருக்குது, இன்னும் நிறையா வரணும் அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் வந்து கூட்டம் மிகுதியாக இருக்கிற இடத்துல நீங்கள் பாட்டுக்கு போட்டு வந்துருங்க, திரும்பிலாம் பார்க்காதீங்க. அதை எவன் எடுக்கிறான், எதுக்கு எடுக்கிறான், அந்த பணம் எங்கே போகுது, ப்ளஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் பண்ணி போட்டு போகிறங்க. 7108 ஸ்ட்ரீம் ப்ளீஸ். எதுவுமே இல்லைனாலும் இந்த பணம் என்னிடம் பன்மடங்கு திரும்ப வரும். இந்த பணம் யாருக்கு போகுதோ அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். இந்த பணம் வந்து எந்த உயிருக்கு போகுதோ அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கான மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் அது செய்யும். அதே போல் இதை நான் வந்து ஆசீர்வதித்து கொடுக்குறேன். இந்த பணத்தால் ஒரு உயிர் நல்லா இருக்கும்போது நானும் நல்லா இருப்பேன், மற்றவர்களையும் நல்லா வைத்துக்கொள்வேன் அப்படின்னு நினைக்கணும். ஐயோ 100 என்னடா இது, லூசு பையன் மாதிரி வந்து ரூபா நோட்டை போட்டு வர சொல்கிறானே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து எனக்கு ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன், அது வந்து எனக்கு பிரமாதமாக வேலை செய்யுது. இது வந்து ஒரு தான தர்மம் மாதிரியான விஷயம்தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். நான் எதுவுமே எக்ஸ்பிரிமெண்டலாக தான் பார்ப்பேன், சும்மா வந்து ஏதோ 10வது சொல்கிற விஷயமே கிடையாது. அது என்னை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். சும்மாங்க நிறைய ஆலோசனைகள் கொடுத்தீங்க நம்ம நேர்களுக்கு, பார்க்கின்ற நேர்களும் நீங்கள் சொன்ன அத்தனை டிப்ஸையும் பயன்படுத்தி அவங்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ஸில் போடுவாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.